வணக்கம் நண்பர்களே. இப்போது நீட்டு குறித்து ரொம்பவுமே சர்ச்சை உச்சக்கட்ட தேட்டியிருக்கு. ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு தீர்மானத்தை திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு 8ஆம் தேதி திருப்பியும் வந்து ஆளுநருக்கு வந்து நீட் விலக்கு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புறதா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க. இது சட்ட ரீதியாக ஒரு போராட்டம். ஆனால் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னா, நீட்டில் வந்து திமுக தொடர்ந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் மறைச்சு வந்து இந்த எதிர்ப்பை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரோம். திமுக இந்த நீட் எதிர்ப்பை வந்து பலப்படுத்துறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து A.K.Rajan கமிட்டி ரிப்போர்ட். அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே சர்ச்சையாக கிளப்பியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது A.K.Rajan கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து 99% மாணவர்கள் வந்து, அதாவது நீட்டில் பாஸ் ஆகிற மாணவர்கள் 99% பேர் வந்து கோச்சிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பேட்டியில் ஜஸ்டிஸ் 3 A.K.Rajan அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டேட்டா, இந்த 99% டேட்டா எங்கேருந்து அரைவ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. அண்ட் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பேசின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீட்டை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 99% கோச்சிங் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு, அந்த கன்க்ளூஷன் எப்படி சார் வந்தீங்க? தட் இஸ் ரிப்போர்ட் கிவன் பை அத்தாரிட்டி, இட் இஸ் ஃபவுண்ட், தி ரிப்போர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஆபீஸ். இது சர்வே பண்ணிருக்காங்களா? அஸ் அன் தி எவ்ரிதிங் தே காட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் தி கவர்மெண்ட். இது கவர்மெண்ட் கொடுத்த சர்வே. என்னமா கவர்மெண்ட் கொடுத்த? அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த மாதிரி சர்வே எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் மெடிக்கல் எஜுகேஷன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் இருக்கு. தே கேவ் தி ரிப்போர்ட், தே கேவ் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதில் வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அதைத் தொடர்ந்து 22 நவம்பர் 2021 நம்ம ஒரு RTI போட்டோம். இந்த மாதிரி இந்த 99% டேட்டா எங்கேருந்து அரைவ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு நம்ம ஒரு RTI போட்டோம். அதில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் A.K.Rajan கமிட்டி ரிப்போர்ட் இட் சேஸ் தட் அப்ராக்சிமேட்லி 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேட் அ கிளியர் நீட் ஆர் ஃப்ரம் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ். கேன் யூ கிவ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆன் விச் பேசிஸ் த கன்க்ளூஷன் ஹஸ் பீன் அரைவ்டு பை A.K.Rajan கமிட்டி? அதாவது இந்த 99% எதன் அடிப்படையில் நீங்கள் எந்த டேட்டாவின் அடிப்படையில் அரைவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆஸ் பர் த செக்ஷன் 2F ஆஃப் RTI ஆக்ட் 2005, த அவைலபிள் ரெக்கார்ட்ஸ் ஷால் ஒன்லி பி இஷ்யூடு, த இன்ஃபர்மேஷன் கான் பி கிரியேட்டட் நியூலி. அப்படின்னா என்ன அப்படின்னா, RTI சட்டத்தின்படி இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்க முடியும், புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, A.K.Rajan கமிட்டி ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த 99% இருக்கு இல்லையா, அதாவது 99% மாணவர்கள், நீட் பாஸ் ஆன மாணவர்கள் 99% பேர் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் தான் வர்றாங்கங்கிற டேட்டா வந்து பொய் அப்படின்னு சொல்லி அந்த RTI ரிப்போர்ட்லயே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஓகே இதெல்லாம் வந்து RTI போட்டு எடுத்தோம், அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த லாஸ்ட் இயர், லாஸ்ட் அகாடமிக் இயரோட டேட்டாவை வந்து கவர்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலை வந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட ட்வீட்டில் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த டேட்டாவில் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் எலிஜிபிள் சீட்ஸ் வந்து 24,949. ஸோ அதில் 7.5 ரிசர்வேஷன் வந்து 1806, மேனேஜ்மெண்ட் கோட்டா 14,913. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயம் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், வெதர் அண்டர்கான் நீட் கோச்சிங், அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, எஸ் அப்படின்னு சொன்னவங்க 10,511, நோ அப்படின்னு சொன்னவங்க 10,082. அதாவது மொத்தம் 24,949 கேண்டிடேட்ஸில் 17,082 பேர் வந்து நீட் கோச்சிங் போகாமே நீட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 60%. 60% மாணவர்கள் வந்து நீட் கோச்சிங்கே போகாமல் இந்த நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டேட்டா வந்து கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணது தான். இதிலிருந்து மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து அரசியல்வாதிகள் சொல்கிறத நம்பாமல் கவர்மெண்ட், அதாவது திமுக அப்படிங்கிற கட்சி சொல்கிறத நம்பக்கூடாது. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லவும் கூடாது. அரசாங்கம் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் கொடுக்க முடியும். அரசாங்கம் கொடுக்குற ஃபேக்ட்ஸை எடுத்து தான் நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகள் சொல்லும் பொய்யை தவிர்த்துட்டு தயவுசெய்து மாணவர்கள் வந்து அரசாங்கம் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதை பாருங்கள், அதில் நன்மை இருக்கா தீங்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு புரிதலுக்கு வாங்க. திமுக கட்சிக்கிட்டையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் வைக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சு இந்த நீட் வந்து சமூக நீதிக்கும்
இல்லை பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் எதிரானதுன்னு சொல்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு கிளைமையும் வந்து அரசாங்க டேட்டாவை வச்சே நம்ம வந்து இங்கே உடைச்சிட்ருக்குறோம். ஸோ தயவுசெய்து மாணவர்களை குழப்பாமல் அவங்கள வந்து நல்ல முறையில் நீட் எழுத வச்சு ஒரு தரமான மருத்துவர்கள் இந்த நாட்டில் உருவாகிறதுக்கு வழிவகுத்து கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.